விரைவில் நான் உனக்கு விடுதலை அளிக்கப் போகிறேன். உங்கள் கருமாக்களையெல்லாம் நான் தட்சணையாக பெற்றுக்கொண்டு புண்ணியத்தை மட்டும் உனக்கு பெற்றுத்தரப்போகிறேன். அதற்காகவே நான் பக்கிரியாக இந்த உலகில் உலவிக் கொண்டு இருக்கிறேன் என்பது சாயப்பாவின் அருள்வாக்கு. உனது உழைப்பையும் உனது உழைப்பின் பலனையும் பலர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படாதே. ஏனென்றால் அவர்கள் உன் உழைப்பை அனுபவிக்கும் போது உனது கர்மாக்களையும் பாவங்களையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு உன்னை அதிலிருந்து விடுவிக்கின்றார்கள். அதே சமயம் நீ வாழ்க்கையில் இழந்து போனதையும் தொலைந்து விட்டதையும் நான் அறிவேன். அதற்காக நான் ஒன்றுமே செய்யாமல் மௌனமாயிருக்கிறேன் என்று கவலைப்படாதே. எனது மௌனம் உனக்கு புண்ணியத்தையும் ஆசிர்வாதத்தையும் அளிப்பதுடன் நீ இழந்ததையெல்லாம் நீ பல மடங்கு திரும்பி பெற அதிர்ஷ்டம் உள்ளவராகவும் பாக்கியம் உள்ளவராகவும் அது மாற்றுகிறது. என் வார்த்தை மேல் முழு நம்பிக்கை வை. என்னை நம்பு. நான் வாக்கு தவற மாட்டேன். உன்னை உயர்த்துவதுதான் என் முதல் கடமை. நான் உன்னை காக்கவே என் அன்பு கரத்தை நீட்டியுள்ளேன். ஆகவேதான் பயம் வேண்டாம், கவலையும் வேண்டாம். விரைவில் எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கு விடுதலை அளித்து சுகமாக வாழ வைப்பேன். எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.